ई स्टूडेंट दिस् प्रकाश ट्वेल्थ मैथमेटिक्स एक्ससेज़ टू पॉइंट सेवन फिफ्त स्ल का बीटा प्लस कास्मा इक्वल टू सैन आलफा प्लस सैन बीटा प्लस सैन गवलू जीरो फस्ट वन का आलफा प्लस कास््री बीटा प्लस काी कामा इक्वल टू थ्री काफ आलफा प्लस बीटा प्लस गमा अंड सक

அதை நம்ம எப்படி சொல்லணும்னா ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக் க்யூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது பை கண்டிஷன் இப்போ நான் ஏபிசி எடுத்துக்கிறேன் அதாவது சிஸ் ஆல்ஃபா சிஸ் பீட்டா சிஸ் காமா மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன் இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினேட் பார்ட் தனியாக பிரிக்கிறேன் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா அடுத்து ஐஸ் சைன் ஐஸ் ஐ ஆஃப் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன் ஆல்ரெடி கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க சிஸ் காசும் சைன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இந்த மூணுத்தே ஆட் பண்ணால் ஜீரோ இந்த மூணுத்தி ஆட் பண்ணாலும் ஜீரோ ஸோ ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோ அப்படின்றது ஜீரோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு அப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏ க்யூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி க்யூபி ஈக்குவல் டு த்ரீ ஏ பிசி அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி வினோதட் ஏன்றது நம்ம சிஸ் ஆல்ஃபாவும் பின்றது சிஸ் பீட்டாவும் என்றது சிஸ் காமாவும் எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நான் சப்ஸ்க்ரூப் பண்ணுறேன் சப்ஸ்டூட் பண்ண பிறகு இதை சிஸ் த்ரீ ஆல்ஃபா இதை சிஸ் த்ரீ பீட்டா சிஸ் த்ரீ காமா அப்படின்னு எழுதலாம் இதை வந்து சிஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு எழுதுனேன் ஓகேங்களா அடுத்தது நான் சொல்லியிருக்கேன் சிஸ் சிஸ் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதே ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ் த்ரீ ஆல்ஃபா அப்படின்னா காஸ் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் த்ரீ ஆல்ஃபா அதே மாதிரி சிஸ் த்ரீ பீட்டான்னா காஸ் த்ரீ பீட்டா ப்ளஸ் ஐசைன் த்ரீ பீட்டா காஸ்

அண்ட் இமேஜினரி பார்ட் ரிமைனிங் இருக்கிறது இமேஜினரி பார்ட் ரெண்டி எடுத்து எடுத்துகிறேன் ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணி சொல்லியிருந்தாங்க என்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா தேங்க் யூ